தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழையால் 3000 ஹெக்டேர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். சீர்காழி அருகே ஆறுகுளம் பகுதியில் மழைநீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை நேரில் சென்று அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டார். அப்போது விவசாயிகள் மூழ்கிய நெற்பயிர்களை கையில் எடுத்து காண்பித்து உப்பநாற்றை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ரொம்ப செலவுகள் கம்மியான தொகை, அதிகபட்சம் 1.5 கிலோமீட்டர் தான் அதை வாய்க்கால வெட்டணும். வெட்டி ராசாவாய்க்காலுக்கு கீழ்குமுடி போட்டு கொள்ளிடத்துல கொண்டு போய் விட்டுட்டா அந்த தண்ணி அங்கிருந்து வடிஞ்சிருவாரு. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மெய்யநாதன், மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய கணக்கெடுப்பு நடத்தி வருவதாகவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 1088 ஹெக்டேர் நெற்பயிரானது தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அதே மாதிரி இங்கே இருக்கின்ற கொள்ளிடம் பகுதியில் 1200 ஹெக்டேர் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அதே மாதிரி செம்மனார் கோயிலில் 600 ஹெக்டேர், மொத்தமாக 3000 ஹெக்டேர் ஆனது தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.